இன்னைக்கு சண்டீஸ்வரர் சுவாமியினுடைய இன்னொரு பிரதான கைங்கரத்தில் இருக்கவர் அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லிவிடுறேன். பரமேஸ்வரனுடைய நிர்மால்யம், அதாவது அவருக்கு சாத்தின புஷ்பம், அவருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம், அவருக்கு சாத்தின வஸ்திரம், இந்த இதெல்லாம் வந்து வாங்கிக்க கூடாது அப்படின்னு ஒரு பழைய மரபு இருந்தது. ரொம்ப வைதிகமாக நல்லா வாசித்து பெரிய அளவில் இருந்தவா அந்த மாதிரி இருந்தவங்களே பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ண பிரசாதத்தை வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விதி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பெரிய ஒரு ரொம்ப வசதியான காரணம் உண்டு. ஆனால் ஒரு சிலர் அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி சிவபூஜை பிரசாதம் நம்ம வாங்கிக்கக்கூடாதுன்னு ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. சிவபிரசாதம் அத்தனை பேருக்கும் ரொம்ப வசதியானது தான், அதில் சந்தேகமே கிடையாது. என்னென்னா இவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னா, பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைங்கிற அளவில் நின்னவங்க. சுவாமி மேலே திருமேனியில் பட்டு வந்த வஸ்து அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு நமக்கு யோக்கியதை இல்லை, அதனால் வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியத்தை வச்சுருந்தாங்க. அப்போ சுவாமி பிரசாதத்துக்கு என்ன ஆகும்னா, எப்போ வாங்கிக்கலாம்னா, சுவாமியினுடைய அடியார்களில் ஒரு அஞ்சு பேரை ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. அந்த அஞ்சு பேர் அளவுக்கு நாம் வசந்தோம்னா அப்போ சிவபிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாமா? யார் யாருன்னா, சண்டிகேஸ்வரர், நந்தி, பிருங்கி, ராவணன், பானாசுரன், இந்த அஞ்சு பேரும் தான் ரொம்ப வசந்த சிவபக்தாளாம். ஆகமங்கள் சுவாமியினுடைய நிர்மால்யத்துக்கான யோக்கியத்தை சுதந்திரம் இந்த அஞ்சு பேருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அந்த விதத்தில் ரொம்ப வசந்தவர் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் அது ஒரு ஸ்தானம். பரமேஸ்வரன் சண்டிகேஸ்வரர் பரமேஸ்வரன் நியமிச்சாருன்னா அந்த சண்டிகேஸ்வரர் ஸ்தானத்துக்கு வசந்து வரலாம். இப்போது நீங்கள் பார்க்கலாம், கோவில்களில் சண்டீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா மூர்த்தங்களும் கையில் ஒரு மழு வச்சுட்டு ரெண்டு கையோடு உட்காந்துருக்கா. அந்த கதை நமக்கு தெரியும். சேய்நல்லூரில் அவதாரம் பண்ணினார், அவள் சிவபூஜை பண்ணுறார், ஒரு ஒரு பிராமண குலத்தில் அவதாரம் பண்ணுறார். அந்த ஊரில் இருக்கிற இடையன் பசுமாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போய் அவன் அடித்து துன்புறுத்துறான் அப்படிங்கிறது தெரிய வர்றது அவருக்கு. பசுக்களை போய் இப்படி ஹிம்சிக்கிறானே, அதனால் அவரே வீடு வீடாக போயிட்டு உங்கள் பசுக்களெல்லாம் அவன் கொடுக்காதீங்க, நான் கூட்டிகிட்டு போய் மேய்ச்சி கூட்டிகிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போகிறார். இது நல்லா நடந்துட்டு இருக்க ஒரு காலத்தில் ஒரு அளவுக்கு மேலே திடீர்னு பார்த்தா பால் குறைய ஆரம்பிக்குது. பசு மடியில் பால் குறையிறது என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு ஒருத்தர் பின்னாடியே ஒளிஞ்சிட்டு போய் இது என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போக இவர் அங்கே போகிறார். பசுக்களெல்லாம் அழுத்து விட்டுடுறார். மேஞ்சின்னு இருக்கு. அங்கே உட்காந்து இவர் மானசிக்கமாக சிவபூஜை பண்ண ஆரம்பிக்கிறவர் மண்ணில் அப்படி ஒரு மரத்தடியில் கொன்ற மரத்தடியில் மண்ணை அப்படி குவிச்சு அது ஒரு சிவலிங்கமாக்கி அதுக்கு சிவபூஜை பண்ணுறார். இதுக்கு அந்த பசுக்களுடைய பால் அபிஷேகத்துக்கு பிரயோகம் பண்ணுறார், பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த மாதிரி இவர் பசும்பால் இந்த மாதிரி திருடுறாருங்கிற மாதிரி விஷயம் பரவ இவர் அப்பா வந்து அப்படியே நம்பலை, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாத நான் ஒரு நாள் பார்க்குறேன்னு அவர் இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்க்குறார். அவரும் பெரிய சிவபக்தர். இது மாதிரி மற்றவா விட்டு பசுமாட்டினுடைய பால் இப்படி பண்ணுறானேன்னு கோவப்பட்டு கிட்ட போய் அந்த பால் குடத்தை தட்டி விடலான்னு போகிறார். அப்போ அவங்க பக்கத்தில் மாடு வெட்டுறதுக்கு இருந்த மாடு மேய்க்கிறதுக்கு இருந்த கம்பு, அந்த கம்பை எடுத்து வீசுகிறார். சுவாமி ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் சிவபூஜையில் இருக்கார், அதனால் யாரோ ஏதோ இடைஞ்சலாக வராங்களேன்னு பார்த்து அந்த கம்பை வீசுகிறார். அந்த க்ஷணம் அந்த கம்பு ஒரு மழுவாக மாறி அவள் அப்பா காலை வெட்டித்தான். ஸோ இப்படி அந்த அவருடைய சிவபக்தி எந்த அளவுக்கு வசத்தின்னா வர்றவங்க யாருன்னு பார்க்கல, இது எதையுமே கவனிக்கல, அவருக்கு சிவபூஜைக்கு யாரோ இடைஞ்சலாக வர்றதேன்னு அந்த கம்பை தான் எடுத்து வீசுகிறார். ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருது. இந்த பக்தியை பார்த்து பரமேஸ்வரன் அங்கே பிரத்யட்சமாகி பார்வதியோட பிரத்யட்சமாகி அவர் போட்டுட்டு இருந்த கொன்றை மாலை எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சண்டி என்னும் மாம் பதமும் தந்தோங்கிறார் சேக்கிழார். அது பெரிய பதவியான், அந்த பதவியை உனக்கு கொடுத்துட்டேங்கிறார். இப்போ இந்த சரித்திரத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் சண்டிகேஸ்வரர் ஒரு நாயனாராக்கி பாடுறார். அப்புறமா சேக்கிழார் பெருமான் ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கார். ஆனால் ஆகம காலத்திலிருந்து சண்டின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அதனால்தான் சண்டிங்கிறது ஒரு ஸ்தானம்னு சொல்கிறது. எப்படி பரமேஸ்வரனுக்கு இந்த சண்டிகேஸ்வரர் இருக்காரோ அது மாதிரி பிள்ளையாருக்கு தனியாக ஒரு சண்டீஸ்வரர் உண்டு, அம்பாளுக்கு தனியாக உண்டு, சூரியனுக்கு உண்டு, சுப்பிரமணியருக்கும் உண்டு, எல்லா தேவதைகளுக்கும் தனித்தனியாக ஒரு சண்டீஸ்வரர் இருக்கார். அவர் தான் நிர்மாலயத்துக்கான ஸ்தானத்தில் இருக்கவர், நிர்மாலய பிரசாதம் அவருக்கு தான் வரணும். அதனால தான் சுவாமியினுடைய அபிஷேக ஜலம் விழற அந்த பகுதியில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் முருகனுடைய கோவில்கள்லையும் ரொம்ப பெரிய முருகன் கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ திருத்தணி மாதிரி பெரிய க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிரதட்சணம் பண்ணி வரும்பொழுது சுப்பிரமணியர் சன்னதியினுடைய வடக்கு பக்கத்தில் இந்த அபிஷேக ஜலம் விழற தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு சண்டீஸ்வரர் இருப்பார். அவர் சிவனுக்கான சண்டீஸ்வரர் கிடையாது, சூரியனுக்கே தனியாக அந்த மாதிரி ஒரு சண்டீஸ்வரர் உண்டு. தனித்தனியாக எந்த தேவத்தை எழுந்துள்ள பண்ணுறோமோ அவங்களுக்கு தனியாக ஒரு சண்டீஸ்வரர் உண்டு. அது மாதிரி ஆனவர் அந்த பதவிக்கு இவர் போய் சேர்ந்ததுனாலே இவர் சண்டேச நாயனாரே அவருக்கு பேரே சண்டேச நாயனார்னு ஆயிடுது. ஸோ அவர் ஒரு நாயன்மார் வரிசையிலையும் சேர்ந்து விடுறார், சண்டேச பதவியும் அவர் அடைஞ்சுடுறார். ஸோ சண்டேச பதவிங்கிறது தனி, அது வந்து ரொம்ப வசதியாக சிவபக்தி இருக்கிறவாளுக்கு பரமேஸ்வரன் அந்த பதவியை கொடுத்து தனதாக்கி வச்சுப்பார். அதனால தான் அங்கே சேக்கிழார் சொல்லிடுறார், நான் சாப்பிட்ட பிரசாதம், நான் உடுத்தின வஸ்திரங்கள், எனக்கு சாத்தின புஷ்பங்கள், இது அத்தனையும் உனக்கு கொடுத்து உன்னை சண்டீசன்கிற பதவியில் கொண்டு போய் உட்காத்தி வச்சேன்னு பரமேஸ்வரன் சொல்லிடுறார். அந்த மாதிரி அது ஒரு பதவி. இது போக நந்திக்கும் ரிஷபத்துக்குமான பேதத்தை நேத்திக்கு பார்த்தோம். அதனால தான் இப்போ சிவாலயத்தில் வடக்கு பக்கத்தில் பிரகாரத்தை முதல் பிரகாரத்தை சண்டீஸ்வரர் இருக்கலாம், அது இல்லாமல் போகிற பட்சத்தில் சுவாமியினுடைய துவாரம் பிரதான துவாரத்துக்கு இடதுகை பக்கத்தில் சுவாமிக்கு இடதுகை பக்கத்துலேயும் சண்டீஸ்வரரை உட்காத்தி வைக்கலாம்.
இந்த சண்டேஸ்வர் இப்போ இருக்கிறவருக்கு இந்த கதை பிரபலமானதுனால நாம் பார்க்குற அத்தனை சண்டேஸ்வர் கையிலையும் மழுவோட இருக்கார். அவர் தான் இப்போ சண்டேஸ்வர் பதவியில் இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு மழு கொடுத்து காத்தி வச்சுருக்கா. பிரம்மாவே சண்டேஸ்வருக்கு நாலு முகமெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ சண்டேஸ்வருக்கு தனியாக ஐக்கனோகிராஃபியே இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு நிறைய ஐக்கனோகிராஃபி இருக்குது. அதே மாதிரி சிவனுடைய சிவபெருமானுக்குன்னு கொடுக்குற தானங்கள் தர்மங்கள் அத்தனைக்கும் அவர் தான் அதிபதியாக இருப்பார். எல்லா பெரும்பாலான கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற அத்தனை தானத்துக்கும் அவர் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஒரு விஷயத்தை தானமாக தத்தம் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து அவருக்கு என்ன திருப்பி கொண்டு போய் கொடுக்குறது? அதனால் உட்காந்துட்டு இருக்கிற சண்டேஸ்வருக்கு தான் கொடுக்கறது. தானங்கள் எல்லாம் அவர் சன்னதியில் வச்சு தான் கொடுப்பார். ஆதிச்சண்டேஸ்வர் பக்கல் தானம் பண்ணி கொடுத்தோம் தான் சொல்லுவாங்க. ஆதிச்சண்டேஸ்வரர்னு அவருக்கு அவருக்கு இந்த இத்தனை நாள் நான் அனுபவிச்சிருந்த இந்த பூமியை இந்த கோவில் பரமேஸ்வரன் பேருக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன். இதுலேருந்து வர வர வருவாயை வச்சுக்கிட்டு இந்த கோவிலில் விளக்கேற்றணும், இல்லை அமுதுபடிகள் செய்கிறதுக்கு, சுவாமியினோட அபிஷேகத்துக்குன்னு கொடுக்குற வழக்கம் உண்டு. அப்படி தான் ஏற்பாடு நடந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி பிரம்மோற்சவ காலத்தில் பத்திரிக்கை, கோவில் உற்சவ பத்திரிகை அவர் தான் எழுதுவார். அவர் சன்னதியில் வச்சு அவர் கூப்பிடறாப்பில் தான் இருக்கும். ஆதிச்சண்டேஸ்வரர் தான் கையெழுத்து போட்டு இந்த கோயில் இந்த நாள் தொடங்கி இதில் வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்க இருக்கு, எல்லா திக்கில் இருக்கிற சிவனடியார்களும் வந்து சேரணும், இந்த தேவதைகள்லாம் வரப்போகிற, அதெல்லாம் வரப்போகுது, இப்படி கோலாகலமாக இருக்க போது, இதெல்லாம் அவர் பேரில் தான் அந்த பத்திரிகையே வரும். தியாகராஜ சுவாமி கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பரமேஸ்வரன் நேராக அவருக்கு தான் நியமிப்பார். அவருக்கு மட்டும்தான் சொல்லுவார் உற்சவம் நடக்க போகிறது, எல்லாரும் கூட்டிகிட்டு வாம்பார். ஸோ அவர் பத்திரிக்கை போட்டு அவர் கையெழுத்து போட்டு அவருடைய ஸ்ரீமுகமாக தான் உலகத்தில் எல்லா திக்குக்கும் போய் எல்லாரும் திருவாரூருக்கு வந்து சேர்ந்து இந்த பிரம்மோற்சவத்தை பங்குனி உற்சவத்தை அன்வைச்சு அவருடைய பிரபாவத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு அவர் கூப்பிட்றாப்பில் தான் இருக்கும். அதனால் கோவில் கமாண்டர் இன் சீஃப் மாதிரி. ஸோ ராஜா அங்கே இருப்பார், ராஜா எல்லாரோடையும் இவ்வளோ இதுவாக இறங்கி வந்துவிட மாட்டேன். ஆனால் சண்டேஸ்வர் அவருக்கு டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், இவர் என்ன சொன்னாலும் இவர் முகமாக தான் அது நமக்கு வரும் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கவர். ஸோ இந்த பெருமை சண்டிகேஸ்வரருடையது.